நாங்கள் இன்று தேசிய வீரர்களில் மிக முக்கியமான ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். ஸ்ரீபாத எனும் பிரபல்யமான கவிதை எழுதியவரும் நவலங்கா சமய பாடசாலையை ஸ்தாபித்தவருமான வணக்கத்துக்குரிய எஸ் மகிந்த தேரரை பற்றி தான் நாங்கள் இன்று கற்றுக்கொள்ள போகிறோம். 1901 ஆண்டு திபெத் நாட்டில் சீக்கிம் பிராந்தியத்தில் பிறந்த இவர் தனது 12வது வயதிலேயே பாலி, சிங்களம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை கற்றார். இவரின் இயற்பெயர் எஸ் கே தசினம்கள் ஆகும். சில காலம் இவர் ஆசிரியராகவும் பணியாற்றினார். இவர் 40க்கும் மேற்பட்ட கவிதை நூல்களை எழுதி இதன் மூலம் இலங்கை நாட்டு மக்களிடையே தேசிய ஒற்றுமையை வளர்த்தார். இவர் பல நூல்களை எழுதியுள்ளார். இலங்கை நாட்டு மக்களிடையே தேசிய ஒற்றுமையையும் நாட்டு பற்றையும் வளர்க்க அருஞ்சேவையாற்றினார். மக்கள் மாற்றலை சூழ்வதை தடுக்க அரும்பாடுபட்ட இவர் 1958 ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி இறைவன் அடி சேர்ந்தார். நன்றி. இவ்வண்ணம் என்றும் தேசிய வீரர்களை போற்றும் நான் சத்யா.